ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகை சாய் பல்லவியும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியும் கழுத்தில் மாலையோட திருமணமான மாதிரி இருக்கிற பிக்சர் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அல்ஃபோன்ஸ் புத்தன் டைரக்ஷனில் வெளியான பிரேமம் படம் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமான நடிகை சாய் பல்லவி தற்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிட்டு வராங்க. சமீபத்தில் சாய் பல்லவி லீட் ரோல் பண்ணி வெளியாயிருந்த கார்கி படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. இந்த படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் ஜோடியாக ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன் பண்ணுற படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இந்த நிலையில் நடிகை சாய் பல்லவிக்கு திடீர் திருமணம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி கூட கழுத்தில் மாலையோடு இருக்கிற பிக்சர் சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்கு. இது பற்றி விளக்கம் கொடுத்துருக்கிற நடிகை சாய் பல்லவி, நான் வதந்திகளை எப்பயுமே கண்டுக்கிறதுலாம் கிடையாது, அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது, ஆனால் அந்த வதந்தி குடும்ப நண்பர்களை பாதிக்கும் அப்படின்னு இருக்கிறதால கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசி தான் ஆகணும். என்னுடைய படப்பிடிப்பு பூஜையில் எடுக்கப்பட்ட பிக்சரை வேணும்னே எடிட் பண்ணி பணத்துக்காக கேவலமான நோக்கத்தோடு பரப்பிட்டுருக்காங்க. என்னுடைய அடுத்த படம் பற்றி மகிழ்ச்சியான தகவலை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப இந்த மாதிரி அர்த்தமற்ற செயல்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கிறது வேதனையாக இருக்குது அப்படின்னு சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் படத்துடைய பூஜையப்போ நடிகை சாய் பல்லவியும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமியும் கழுத்தில் மாலையோடு இருக்கிற பிக்சரை தான் கிராப் பண்ணி சிலர் இவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. மேலும் நடிகை சாய் பல்லவி அடுத்ததாக நாக சைத்தன்யா கூட சேர்ந்து தெலுங்கு படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தோட அறிவிப்பு வெளியாகிறதுக்கு முன்னாடி தான் சாய் பல்லவி பற்றி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு.